தமிழ்நாட்டில் திருமணமான இளம் பெண்களில் ஐந்தில் இருவர் குடும்ப வன்முறையை எதிர்கொள்வதாக சென்னையில் மேற்கொண்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா பெருந்தொற்றுக்கு முன்னதாகவே குடும்ப வன்முறைகள் மிக மோசமாக இருந்ததை குடும்ப நல ஆய்வு முடிவுகள் வெளிக்காட்டியிருந்தன. இப்போது தனியார் மருத்துவக் கல்லூரியினுடைய சமூக மருத்துவத்துறை மேற்கொண்டிருக்கும் ஆய்வில் இளம் குடும்பங்களில் நிலவும் கடுமையான சூழல் பற்றிய கூடுதல் விவரங்கள் வெளிவந்துள்ளன. அதன்படி வன்முறைக்கு ஆளாகும் குடும்பங்களுடைய சதவீதம் 38.7%. அவர்களில் சுமார் 29% பேர் உடல் ரீதியான வன்முறையையும் 9% பேர் பாலியல் வன்முறையையும் எதிர்கொள்கின்றனர். 12% பேர் உளவியல் ரீதியான வன்முறைக்கு ஆளாகியுள்ளனர். இதில் அதிர்ச்சியான தகவல் என்னவென்றால், இவை அனைத்துமே 30 வயதை எட்டாத இளம் பெண்கள் தெரிவித்தவை. திருமணத்திற்கு பின் ஒருமுறையாவது உடல் ரீதியான தாக்குதலை எதிர்கொண்டிருப்பதாக சுமார் 29% பேர் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். 10% பேர் நண்பர்களை சந்திக்க முடியாத நிலைமை இருப்பதாகவும், சுய மரியாதை குறைவாக நடத்தப்படுவதாகவும் அதிகமான பெண்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். வன்முறைக்கு ஆளான பெண்களில் 32% பேர் மருத்துவ சிகிச்சையை நாட நேர்ந்திருப்பது பிரச்சினையினுடைய தீவிரத்தை எடுத்து காட்டுகிறது. பெண்களுக்கு எதிரான உடல் ரீதியான வன்முறைகளில் 80% வழக்குகளில் கணவர்தான் குற்றவாளி என்பது கூடுதல் தகவல். ஆண்டு முழுவதும் நடைபெற்ற குற்றச் செயல்கள் குறித்த தகவல்களை தொகுத்து இந்தியாவில் குற்றச் செயல்கள் என தேசிய குற்ற ஆவணக் காப்பகம் ஒவ்வொரு ஆண்டும் மாநில வாரியாக வெளியிடுகிறது. குடும்ப வன்முறை உள்பட பெண்களுக்கு எதிரான குற்றச் செயல்களினுடைய புள்ளி விவரங்கள் மாநில வாரியாகவும் ஆண்டு வாரியாகவும் இந்த அறிக்கையில் இடம்பெறுகின்றன. கடைசியாக 2020 குற்றத்தரவுகள் தேசிய குற்ற ஆவணக் காப்பகத்தால் வெளியிடப்பட்டன. இதன்படி நாடு முழுவதும் 112,292 குடும்ப வன்முறை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. குடும்ப வன்முறைக்கான காரணங்கள் குறித்து தேசிய குடும்ப உடல்நல ஆய்வின் புள்ளி விவரங்கள் மேலும் பல அதிர்ச்சி தகவல்களை தந்துள்ளன. மாமியாரை அவமதித்தல், குழந்தைகளை முறையாக பராமரிக்கவில்லை, ஆண் குழந்தை இல்லாதது, அவ்வளவு ருசியாக சுவையாக சமைக்கவில்லை போன்ற காரணங்களுக்காக கூட பெண்கள் தாக்கப்படுகின்றனர். கணவன் தன் மனைவியை அடிப்பதில் தவறில்லை என ஆண்களை விட பெண்களே கருத்து தெரிவித்திருப்பது நாம் இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருப்பதை காட்டியிருக்கிறது. நம்முடைய சமூகத்தில் குடும்ப உறவிற்கு கொடுக்கப்படுகின்ற புனித பிம்பம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தொடக்கமாய் அமைகிறது. இந்த புனிதத்தை காக்க பெண்கள் அனைத்தையும் சகித்து கொள்வதற்காக கட்டாயப்படுத்தப்படுகின்றனர். முதலில் எவையெல்லாம் வன்முறை என்பது குறித்த விழிப்புணர்வு பெண்களிடத்திலேயே முழுவதும் ஏற்படவில்லை. மனதை புண்படுத்தும் வார்த்தைகளை பயன்படுத்துதல், அடிப்படை தேவைகளை தர மறுத்தல், ஊதியத்தை கட்டாயப்படுத்தி பெறுதல் உள்ளிட்டவையும் வன்முறைதான். சட்டவிரோதமான அல்லது வரதட்சணை சம்பந்தப்பட்ட எந்தவித கோரிக்கையும் குடும்ப வன்முறையே. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் குறித்து பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளித்த 60 நாட்களுக்குள் இச்சட்டம் மூலம் தீர்வு பெற முடியும். குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களுடைய கணவரை சார்ந்த அதே வீட்டில் வசித்து வரும் ஆண்கள் மீது இந்த சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரவும் நிவாரணம் பெறவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் புகார் அளிப்பதற்காக 1811-1091-122 ஆகிய இலவச உதவி எண்களை தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது. ஆனால் ஆம்புலன்ஸுக்கான 108 உதவி எண் குறித்து அறிந்த அளவிற்கு இந்த எண்கள் குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே இன்னும் ஏற்படவில்லை என்பதுதான் சோகம். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை குறைப்பதிலும் அழித்தொழிப்பதிலும் சட்டத்தினுடைய பங்கு என்றால் சொற்பம்தான். அச்சத்தால் குற்றங்களை குறைப்பதை விட குற்றச் செயல்களுக்கு காரணமான மனநிலையை மாற்றுவதுதான் மிகவும் அவசியமானது. பெண்கள் குழந்தைகள் மீது நிகழ்த்தப்படுகிற எல்லா குற்றங்களுக்கும் ஆணிவேராக இருப்பது ஆணாதிக்க சிந்தனைதான். சில நேரம் அது பெண்களின் வழியாகவும் செயல்படுத்தப்படலாம். ஆணுக்கு பெண் எந்த விதத்திலும் தாழ்ந்தவள் அல்ல என்பதை இரு பாலினரும் உணர வேண்டும். அதற்கான பொறுப்பை குடும்பங்கள் ஏற்க வேண்டும். குடும்பங்களுக்கு அப்படிப்பட்ட படிப்பினையை வழங்க வேண்டிய பொறுப்பு பண்பட்ட சமூகத்துக்கும் இந்த அரசுக்கும் உண்டு என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது.